ஆன்மீக இறை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிராமி. இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 63 நாயன்மார்களில் ஒருவரான இளையான்குடி மாறநாயனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வரிசையாக இந்த ஆ வரிசையில் இருக்கிற நாயனார்களை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவருக்கு வரலான்னு பார்த்தேன். ஒரு இறை அன்பர் ஒருத்தர் இளையான்குடி மாறநாயனாரை பற்றின பதிவுகளை போடுங்க சகோதரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த இறையன்பரோட வேண்டுகோளுக்கு இணங்க இன்று நாம் இளையான்குடி மாறநாயனாரோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம். இளையான்குடி அப்படிங்கிறது அவரோட ஊரோட பேர், மாறநாயனார் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். நம்ம இதை சேர்த்து தான் இளையான்குடி மாறநாயனார் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வேளாள சமூகத்தை சேர்ந்தவர். எந்த தொழிலிலும் சிறந்த தொழில் அப்படின்னா அது விவசாயம்தான். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு கொரோனா வந்துச்சு, யாருக்குமே வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் விவசாயிகள் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க வேலையை நிப்பாட்டினாங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு கிடையாது இல்லையா. அப்போது சிறந்த தொழில் அப்படிங்கிறது எது? வேளாண்மை தான். அந்த வேளாண்மை தொழிலை செஞ்சு அதில் வர்ற குற்றமற்ற அளவில் சிறந்த செல்வத்தை பெற்றிருக்கிறார். இந்த இளையான்குடி மாறநாயனார் பற்றி சொல்லும்போது குபேரருக்கு ஈக்குவலாக, குபேரருக்கு சமமான செல்வத்தை பெற்றிருந்தவர் யாருன்னா இளையான்குடி நாயன்மார். அப்போது இவர் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னா, இந்த செல்வம்லாம் பெரிது கிடையாது, இந்த விதமான செல்வங்களை எல்லாம் அவர் விரும்புகிறதில்லை. அவர் விரும்புகிற செல்வம் எல்லாம் என்ன அப்படின்னா, சிவனடியாரிடத்தில் அன்புள்ளம் கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்றது தான் அவரோட மிகச்சிறந்த செல்வமாக அவர் கருதினார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், யாரெல்லாம் அவர் வீட்டுக்கு எதிராக போகிறாங்களோ சிவனடியார்களாக இருந்தாருன்னா, உடனே அவங்கள எல்லாத்தையும் கை கூப்பி வணங்கி இனிய மொழிகளை கூறி, நம்ம இன்றைக்கி யாருமே இனிய மொழிகள் எல்லாம் கூறுறதில்லை, இன்னும் பல ஊர்களில் சொல்லுவாங்க அவங்க இன்றைக்கி எனக்கு பேசுவாங்க அப்படின்னு. அந்த வார்த்தை இவரால் தான் வந்ததோ என்னமோ தெரியலை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருக்கும்போது ஏன் காயை தின்னணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி காயை தான் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம இளையான்குடி மாறநாயனார் வந்து கனியை சாப்பிட்ருக்கிறார். அதனால் இனிப்பான பல சொற்களை கூறி அந்த சிவனடியார்கள் எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உபசரிக்கிறார் பார்த்தீங்களா. அதை என்கிட்ட சொல்ல வார்த்தை கிடையாது. கரகநீர் கொண்டு அவர்களோட திருவடிகளை கழுவி அந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுட்டு அந்த திருவடிகளை எப்படி துடைக்கிறாரா, மெல்லிய துணிகளை மெல்லிய வஸ்திரங்களை எடுத்து அவர்களோட பாதத்தில் அந்த படிஞ்சிருக்கிற அந்த தண்ணீர்கள் இல்லையா, சைவாகம விதிப்படி அவர்களை போற்றி நமஸ்காரம் பண்ணி அறுசுவை உணவுகளாக எதெல்லாம் சொல்லப்படுதோ, கைப்பு புளிப்பு தித்திப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு அப்படின்ற ஆறு விதமான சுவைகளை உடைய பொருட்களை எல்லாம் உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு திருவமுது படைக்கிறது தான் அவரோட முக்கியமானவரது முதல் வேலை. இந்த சிவபுண்ணியத்தினால செல்வம் அபிவிருத்தியாகி அவர் குபேரருக்கு ஒத்து நிகராக கருதப்படுறார். நம்மளுக்கெல்லாம் குபேரர் அளவுக்கு செல்வம் இருந்தால் என்ன பண்ணுவோம், காரு வீடு பங்களா அப்படின்னு வாங்கி செட்டில் ஆகிடுவோம், லைஃப் செட்டில்டு. அப்புறம் எவன் கேடு கெட்டு போனால் நமக்கு என்னன்ட்டு நம்ம பாட்டு இருப்போம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. தாங்கிட்ட பொருள் வச்சுக்கிட்டு இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, நானும் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் தரத்துக்கு மனசு வராது. ஏ சகோதரி, எங்ககிட்ட அவ்வளோ செல்வம் இல்லை, அவ்வளோ செல்வம் இருந்திருந்தால் நாங்கள் இந்த மாதிரி உபசரிக்காமல் இருப்போமா அப்படின்னு சில இறையன்பர்கள் கேட்கலாம். இளையான்குடி மாறநாயனார் வறுமையிலையும் தன்னால் சிவனடியார்களை உபசரிக்க முடியும் அப்படின்றத செய்து வாழ்ந்து காட்டினவர். இதை உலகத்தாருக்கு உணர்த்துறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு சோதனை ஆரம்பிச்சிட்டார். நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். 63 நாயன்மார்களுக்கும் சோதனை தான், இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாயனாரோட புகழையும் அவர்கள் செய்கிற தொண்டையும் அர்ப்பணிப்பையும் கருணையையும் பக்தியையும் எந்த அளவுக்கு சிவனடியார்கள் மேலேயும் சிவபெருமான் மேலேயும் அவங்க பற்று வச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த உலகத்தார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோதனையை தவிர வேறு ஒரு வழியும் கிடையாது. இன்றைக்கி நம்ம சோதனை கொடுத்தா அப்படின்னா உண்மையாகவே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த சோதனையெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். அந்த சோதனைலாம் சும்மா உங்களுக்கு ரொம்ப தூசாக தெரியும். நல்லோர்களுக்கு தரக்கூடிய வறுமை, அந்த வறுமை அந்த நயத்தின் அருமையை பொறுத்து தான். எல்லாரும் நல்லவங்க தான். அந்த நல்லவர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்கள் அப்படிங்கிறது அவங்க செய்கிற புண்ணியத்தில் தான் தெரியும். நல்லோர்களுக்கு வறுமையை கொடுத்தாலும் இறுதியில் அவர்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஆனால் நான் எவ்வளவோ புண்ணியம் பண்ணேன் தர்மம் பண்ணேன், ஆனால் இன்ன வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சில அன்பர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறதுக்காகத்தான் இந்த சோதனையை சிவபெருமான் பண்ணுறார்.
நாங்கள் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு நல்லதே நடக்கிறதில்ல. எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ கஷ்டப்பட்டு பின்னாடி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதற்கான காரணம் என்னென்னா, அப்போ கஷ்டப்பட்டார், பின்னாடி அவர் நல்லா இருந்தார் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்கிறவர் தான் இந்த இளையான்குடி மாறனாயன். ஏன்னா அவர் தர்மம் பண்ணியே கஷ்டப்பட்டார், ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணுறார், சிவபெருமானே முக்தி கொடுத்து அவருக்கு பொண்ணும் பொருளும் எல்லா செல்வமும் கொடுக்குறார். இவரை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அளவிற்கு அதிகமான அந்த செல்வங்களையெல்லாம் சுருக்கிட்டோம்னா எப்படி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார் அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வறுமையை ஏற்படுத்துகிறார். அந்த வறுமையிலையும் என்ன பண்ணுறாரு, இருக்கிற எல்லா பொருட்களையும் விற்று சிவனடியார்களுக்கு திருவமுது படைச்சிட்ருக்கார். வறுமை எந்த அளவுக்கு குபேரருக்கு சரிசமமாக இவரை சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் மாறிட்டார். அங்கிட்ட இருந்த நிலத்தை எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டார். விட்டுட்டா அவரே அவர் வித்துடுவார். அந்தளவுக்கு அவர் கடனையும் வாங்குறார். கடனையும் வாங்கி முன்னாடி எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி அறுசுவை உணவில் மற்றவர்கள் எல்லாருக்கும் சிவனடியார்கள் எல்லாருக்கும் திருவமது செஞ்சுட்டு வரார். மழை காலத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு நாள் இரவு ரொம்ப நேரம் சிவனடியார்களை எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா சிவனடியார்களை உபசரித்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார், அதனால் சிவனடியார்களை எதிர்பார்த்துட்டு இருந்தார். யாரையும் காணோம், சரி யாரும் வரல, நம்ம இனிமேல் வீட்டை சாத்திட்டு தூங்குவோம் அப்படின்னு போகிறார். ஏன்னா அவருக்கும் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது. இருந்தாலும் சிவனடியார்கள் யாராவது வராங்களா, அவங்களுக்கு தொண்டு செய்ய முடியுமா, ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தன்னால் உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கார். பகல் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்ததுனால அவருக்கு பசி அதிகமாகிடுச்சு. சரி வீட்டு கதவை பூட்டிட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டார். இந்த திரு கைலாசபதி இருக்கார் இல்லையா, அவர் சிவனடியார் வேஷம் தரிச்சு வரார். கதவை தட்டி கூப்பிடுறார். மழையினால் நனைஞ்ச அவரோட திருமேனியை வஸ்திரம் கொண்டு தொடச்சி விட்டு அவருக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து அவருக்கு அமுதூட்ட வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்ற ஆசை மிகுதியால் தன்னோட மனைவியை நோக்கி, இந்த சிவனடியார் ரொம்ப பசியில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், நமக்கே சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, ஆனால் இவருக்கு எப்படியாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணணுமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மனைவியிட்ட கேட்குறார். எப்பயுமே மனைவியிடம் ஆலோசனை கேட்பாங்க இல்லையா, யாராக இருந்தாலும் அது போல் ஒரு ஆலோசனை கேட்கும். அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி காலையில் தான் வயல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த முளைக்கட்டி இருந்த நெல்லெல்லாம் விதைச்சிட்டு வந்தோம், அந்த நெல்லெல்லாம் அப்படியே அரிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஏதாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர வேறு ஒரு வழி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இளையான்குடி மாறனாயனார் சிவபெருமானை வேண்டிக்கிட்டு, ஐயா இது என்ன எனக்கு சோதனை, இப்படி ஒரு சிவனடியார் வந்து பசி தாங்காமல் உட்காந்துருக்காரு, அவருக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுமோ, சரி இருக்கிறத ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் நேரத்தில் அந்த இரவு பொழுதில் காலை நம்ம தடவி தடவி போவோம் இல்லையா, இரவில் நம்மளுக்கு தெரியலன்னா அது மாதிரி போய் அந்த வயலுக்கு போய் அதிக மழையினால் அப்படியே அந்த தண்ணி மேலே அந்த நெல் மிதக்குது, கையால் அப்படியே வாரி அது ஒரு கூடையில் நிறையத்து வச்சு தலையில் வச்சு சுமந்துட்டு வீட்டுக்கு வர்றார். அது எல்லாத்தையும் அப்படியே வாங்கி அடுப்பில் நெருப்பு மூட்டுறதுக்கு விறகில் எங்க அப்படின்னு சொன்னோன்னே, வீட்டோட மேல் கூரை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது எல்லாத்தையும் வரித்து இதை கொடுத்து இதை பற்ற வச்சு எப்படியாவது எரிச்சு சீக்கிரம் அவருக்கு திருவமுது படைக்கணும், சிவனடியார் ரொம்ப பசியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல் முளையெல்லாம் ஈரம் போகும்படி பதமாக வறுத்து அதை அரிசியாக்கி அதை நீர் வார்த்து அந்த காஞ்சிருந்த உலையில் போட்டு அதை சோறாக்கி, இப்போ நம்ம சாப்பாடு செஞ்சாச்சு அடுத்தது எதுவுமே இல்லையே, வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்குறதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நாயனார் என்ன பண்ணுறாரு, பின்னாடி தோட்டத்துக்கு போய் அங்கே குழியிலேருந்து கொஞ்சமாக அப்போ தான் துளுத்து மேலே வந்திருக்கு, அந்த சின்ன சின்ன பயிர்களெல்லாம் கையால் பறித்து அந்த கீரையெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து மனைவியார்கிட்ட அதை 1000 கொடுத்து, உடனே அந்த அம்மா அதோட சாமர்த்தியம் பாருங்கள், இன்றைக்கெலாம் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி எதுவும் என்னால் பண்ண முடியாது, இன்றைக்கி இது தான் இருக்குது, ஊறுகாருக்கு கஞ்சி இல்லை, கஞ்சி இருக்குது ஊறுகாலில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா. ஆனால் அவங்க சாமர்த்தியம் என்ன இருக்கோ அதை வச்சு திருவமுது செஞ்சு கொண்டு போய் சிவனடியார்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அவரோட வாழ்த்தை பெறணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் அவங்களால எந்த அளவுக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அடியாராக வந்திருந்த எம்பெருமான் இருக்கார் இல்லையா, இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்துட்டு போதும் போதும் இந்தளவுக்கு வறுமையிலையும் முடியாத காலத்துலேயும் சிவதுண்டு பண்ணணும்னு நினச்சார் இல்லையா, அந்த மனசுக்காகவே நான் அவனுக்கு தரிசனம் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ஜோதி பிழம்பாக எழுந்த பார்வதி தேவியாரோட விடைவாகனத்தில் அழகாக காட்சி தரார். பெரும் உலகமாகிய அந்த சிவலோகத்தை அடைந்து நீ பேரின்பம் அனுபவித்திருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். இந்த திருத்தொண்ட தகையில் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் மடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார். இந்த இளையான்குடி மாறனாயினாரோட பூஜை நாள் அப்படின்னா ஆவணி மகம், ஆவணி மாதம் மகம் நட்சத்திரத்தில்
அவதாரஸ்தலம் இளையான்குடி, முக்தி ஸ்தலமும் இளையான்குடி தான். சிவனடியார்களை பார்த்து அவர்களை உபசரித்து அவர்களுக்கு திருவமுது செய்து இதனாலேயே முக்தி பெற்றவர் இளையான்குடிமார நாயனார் அவர்கள். நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை மற்றவர்களுக்கு கொடுத்து நாமளும் மகிழ்வோம். இன்றைய பதிவில் இளையான்குடி மாரநாயனார் அவர்களை பற்றின வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு பதிவில் இன்னொரு நாயன்மாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.